வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். போலி இ பாஸ் தயாரித்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு 5 பயணிகளை வாடகை காரில் ஏற்றி வந்த செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரை அஞ்சு கிராமம் சோதனை சாவடியில் வைத்து போலீசார் கைது செய்தனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் வாகனத்தை பறிமுதல் செய்ததோடு வாகன ஓட்டுநர் மற்றும் காரில் வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 நபர்களை கொரோனா பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க அரசு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில், அதன் ஒரு பகுதியாக நெருங்கிய உறவினர்கள் திருமணம், மரணம் உள்ளிட்ட சில அவசர தேவைகளுக்கு மட்டும் இ பாஸ் வழங்கி வருகிறது. ஆனால் தொற்றுநோய் குறித்து கவலைப்படாமல் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல் பல்வேறு தரப்பினர் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு போலி இ பாஸ் பெறும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி இ பாஸ் பெற அரசு அலுவலகம் செல்ல தயங்கும் பொதுமக்கள் இதற்காக தனியார் வாகன ஓட்டுநர்களை நாடும் நிலையில், இதனை சாதகமாக பயன்படுத்தி தனியார் வாகன ஓட்டுநர்கள் போலி பாஸ் தயாரித்து பயணிகளை அழைத்து வரும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் போலி இ பாஸ் தயாரித்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு 5 பயணிகளை வாடகை காரில் ஏற்றி வந்த செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரை அஞ்சு கிராமம் சோதனை சாவடியில் வைத்து போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர் வந்த வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். ஏற்கனவே ஆரல்வாய்மொழி சோதனை சாவடியில் போலீசார் அந்த வாகனத்தை திருப்பி அனுப்பிய நிலையில், மாற்றுப்பாதை வழியாக குமரி மாவட்டத்தினுள் நுழைய முயன்ற வாகனத்தை தடுத்து நிறுத்திய போலீசார் போலி பாஸ் தயாரித்த வாகன ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் வாகன ஓட்டுநர் மற்றும் காரில் வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 நபர்களை கொரோனா பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்னர் போலி பாஸ் மூலம் குமரி மாவட்டம் நுழைய முயன்ற பிரகாஷ் என்ற தனியார் வாகன ஓட்டுநர் போலீசார் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.